இந்திய திபெத் எல்லையில் உள்ள ஸ்ரேகாஸ் விமான தளத்தில் சீன வான்படையின் டவுன்செட் 7 ட்ரோன்களை நிறுத்திய சீனா இந்திய ராணுவத்திற்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக கடந்த வாரம் செய்திகள் வெளியாகியிருந்தன. டவுன்செட் 7 ட்ரோன்கள் அதி உயர் பிரதேசத்திற்கான உளவு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ட்ரோன்கள் டர்போஜெட் என்ஜின்களால் வலுவழங்கப்படுவதோடு இவை மொத்தம் 7000 கிலோமீட்டர் வரையில் செயல்பாட்டு எல்லையை கொண்டவையாக இருக்கின்றது. அத்தோடு இவற்றின் செயல்பாடு நீடிப்பு தொடர்ந்து 10 மணி நேரங்களாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவற்றின் பிரதான தொழிற்பாடு உளவு நடவடிக்கையாக இருந்தாலும் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் ஏவுகணை தாக்குதலுக்காக இலக்குகளை குறிவைப்பதிலும் ஈடுபடுத்தப்பட முடியும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்க முடியும். இவ்வாறான ட்ரோன்களை எல்லையில் நிறுத்தி சீனா சவால் விடும் நிலையில் இந்தியா அதன் ஜோரவார் முறையை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சிக்கல் தற்போது தீர்க்கப்பட்டு விரைவில் இந்தியா படைகளுக்கு ஜோரவார் திட்டத்தில் தாங்கிகள் கையளிக்கப்படும் என்று அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டம் தொடர்பிலும் இதனால் ஏற்படும் அனுகூலத்தையும் ஆய்வு விரிவாக பார்க்கலாம். சீனா பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளையும் எதிர்கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் எல்லை ராணுவத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் எண்ணத்தோடு இதற்கான சரியான வகை தாங்கிகளை கொள்வனவு செய்வதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த ஜோரவார் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்காக 354 மென் தாங்கிகள் கொள்வனவு செய்யப்பட உள்ளன. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த தாங்கிகள் அனைத்தும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி அமைப்பு இதற்கான ஒப்பந்தத்தை பெற விரும்பியது. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி அமைப்பிற்கும் பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சிலுக்கும் இடையே ஏற்பட்ட சிறிய கருத்து மோதல்கள் காரணமாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட முடியாமல் இடையிலேயே தடைப்பட்டது. தற்போது வெளியிடப்பட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சின் தகவல்கள் வெளியிடும் அறிக்கை ஒன்றின்படி இப்போது இந்த பிணக்கு தீர்க்கப்பட்டு தற்போது திட்டம் முன்னெடுக்கப்படுவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறை ஹெவிவெயிட் நிறுவனமான லார்சன் அண்ட் டோக்ரோவுடன் இணைந்து லைட் டேங்க் முன்மாதிரியை உருவாக்க டிஆர்டிஓவின் போர் வாகனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தாலும் இந்திய ராணுவம் 354 டாங்கிகளை தனியார் துறைக்கு வாய்ப்பு வழங்குவதன் மூலம் தயாரிக்க விரும்புகின்றது. இதன் காரணமாகவே பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சிலுக்கு டிஆர்டிஓவுக்கும் இடையே பிணக்கு எழுந்துள்ளது. டிஆர்டிஓ அதன் முதலாவது மேன்தாங்கியை அடுத்த வருட மத்தியில் வழங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டு வந்தது. இதன் காரணமாக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி அமைப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதற்கு அமைவாக தற்போதைய தீர்மானங்களின்படி மொத்தம் 354 லைட் டேங்குகளில் 59 டிஆர்டிஓவினால் தயாரிக்கப்பட உள்ளது. மீதமுள்ளவை பாதுகாப்பு கையகப்படுத்தல் நடைமுறையின் மேக்வன் பிரிவில் அரசாங்க நிதியுதவியுடன் கூடிய வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு அமைவாக 17,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டினை பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் ஒதுக்கீடு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கான பெறுமதியை குறிப்பிட்டு தேவைக்கேற்ப ஒப்பந்தத்தை கவுன்சில் அங்கீகரித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கொண்டு தயாரிப்பு திட்டங்களின் கீழ் இந்தியாவின் தனியார் நிறுவனங்களும் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி அமைப்புக்கு இணையாக விற்பனை ஒப்பந்த போட்டியில் பங்கு பெற்றுக் கூடியதாக இருக்கும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சாதாரண தாங்கிகளை விட மின்கூட தாங்கிகளில் உள்ள அனுகூலம் என்னவென்றால் பொதுவாக இவை மலைப்பிரதேசங்களில் பயன்படுத்துவதற்கு உகந்தவையாக இருப்பதோடு ஏனைய தாங்கிகளுடன் ஒப்பிடும் போது அதிகளவு நுட்பமான தாக்குதல் திறனை கொண்டவையாக இருக்க வேண்டும் என்பது ப்ரொஜெக்ட் ஜோரவார் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு வரும் மின் தாங்கிகள் அதிக வலு எடை கொண்டவையாகவும் சிறந்த ஃபயர் பவர் அதாவது தாக்குதல் திறன் கொண்டவையாகவும் இருக்கும் என்பதோடு இவை 25 டன்களுக்கும் குறைவான எடையை கொண்டிருக்கும் என்பதால் மிக இலகுவாக மலைப்பிரதேசங்களில் இடம்பெற்று இடம் நகர்த்தக்கூடியதாகவும் நுணுக்கமான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்கும். 2020 லடாக் முதல் தொடங்கிய போது ரஷ்யா தயாரித்த T-90S மற்றும் T-72 முக்கிய போர் தாங்கிகளை இந்திய ராணுவம் எல்லையில் நிலைநிறுத்தியிருந்தது. இருப்பினும் ஒவ்வொன்றும் 40 முதல் 50 டன் எடை கொண்டவையாக இந்த தாங்கிகள் இருந்தமையால் மிக உயரமான இடங்களில் தொழிற்படுவதற்கு இவை சிரமத்தை எதிர்நோக்கின. சமவெளி மற்றும் பாலைவனங்களில் செயற்படுவதற்கான வடிவமைக்கப்பட்ட T-90S மற்றும் T-72 11,000 முதல் 17,000 அடி வரையிலான உயரமான பகுதிகளில் செயற்பாட்டு கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளதாகவும் இதன் விளைவாக மலைகளில் அதிக செயற்பாட்டு நெகிழ்வுத்தன்மை கொண்ட உள்நாட்டு தயாரிப்பு மேம்போர் தாங்கிகள் படிக்க அவசியம் என்பது உணரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் விளைவாகவே தற்போதைய ஜோரவார் திட்டத்தை பாதுகாப்பு அமைச்சு முன்னெடுத்து வருகின்றது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.